வணக்கம் ஸ்டார்மினிஸ் நேயர்களே, உங்களுக்கு சர்வரி வருடம் 2020 ரிஷப ராசிக்கான ஆடி மாத ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். சர்வம் சக்திமயம். ஆடி மாதம் என்பது மாத கிரகமான சூரியன் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்வதே ஆடி மாதம் ஆகும். அந்த சூரியன் மாதம் முழுவதும் கடகராசியில் இருப்பார். ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசியானது காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாம் ராசி என சொல்லப்படும். நீங்கள் அழகும் அறிவும் பெற்றவர்கள், சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதாலும் உடன் சந்திரன் சேர்ந்து உச்சம் பெற்றிருப்பதாலும் உங்களுக்கு செல்வம் பெருக்கும். இந்த மாதத்தில் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தாய்வழி சொந்தங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். உங்கள் மூத்தோர்களிடம் உங்களுக்கு நல்ல மதிப்பு உயரும். உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்தில் புதன் ஆட்சி பெற்றிருப்பதால் உடன் ராகுவும் சேர்ந்திருப்பதால் உங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் மனதில் இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். பணவரவு பெருகும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான புதன் 27/7/2020 அன்று உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான கடகத்துக்கு செல்வதால் உடன் சூரியனும் இருப்பதால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். எதிரிகளை வெல்லலாம். உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான கடகத்திற்கு செல்வதால் உடன் புதனும் இருப்பதால் உங்கள் தாய் தந்தை நலனில் கவனம் தேவை. வேலையில் சேர்வதற்கு இதற்கு முன் இருந்த தடைகள் நீங்கும். தாய் மாமன் வழி சொந்தங்களால் நன்மை உண்டு. உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான புதனும் நாலாம் அதிபதியான சூரியனும் ஒன்றாக சேர்ந்து கடகராசியான மூணாம் இடத்தில் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு அசையா சொத்துக்களான வீடு, நிலம், வாகனம், கால்நடை செல்வங்களை வாங்க ஏற்ற மாதம் இதுவாகும். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் 30/7/2020 அன்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்திற்கு செல்வதால் உடன் ராகுவும் இருப்பதால் நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். நோயிலிருந்து விடுபடலாம். உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியான தனுசுவில் குரு ஆட்சி பெற்று வக்கரம் பெற்று உடன் கேதுவுடன் இருப்பதால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வருமான வரவு அதிகரிக்கும். எதிரிகளை வெல்லலாம். உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான தனுசுவில் ஆட்சி பெற்றிருக்கும் குரு தனது ஏழாம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானமான உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்தில் இருக்கும் ராகுவை பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்தால் பெரும் லாபம் ஈட்டலாம். உங்கள் ராசிக்கு 9/10 தொழிலதிபதியான சனி வக்கரம் பெற்று எட்டாம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதால் தொழிலில் சிறு சிறு நஷ்டங்கள் உருவாக வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிட்டும். உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க வழி நன்மைகள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம நாட்களின் தேதி 31/7/2020 வெள்ளிக்கிழமை காலை 8:50 முதல் 2/8/2020 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:10 வரை சந்திராஷ்டம நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் அதிகம் சிரமம் ஏற்பட வாய்ப்புண்டு. வழிபாடும் தெய்வம் மகாலட்சுமி தாயார். சந்திராஷ்டம நாட்களில் காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் மனது அமைதி பெறும். ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு அதிக அதிர்ஷ்டமும் அதிக நன்மையும் தரும் மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்குகிறது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.